ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில நீங்க த்ரீ இயர்எல்பிஓ இல்லை ஃபைவ் இயர் பி ஏஎல்எல்பிஓ நீங்க வந்து அட்மிஷன் போடணும் அப்படின்னா ரெண்டு விதத்துல நம்ம வந்து அட்மிஷன் போட்டுக்கலாம் ஒன்னு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னா வந்து கவர்மெண்ட் கோட்டா இது என்ன ப்ரோ மேனேஜ்மெண்ட் கோட்டானா என்ன கவர்மெண்ட் கோட்டானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெகுலரா வந்து வீடியோஸ் வந்து பாத்ததுல சில ஸ்டூடண்ட்ஸ் வந்து கமெண்ட்ல இருந்து கேட்டுட்டு இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாப்பிக்கே வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா கோட்டானா என்ன கவர்மெண்ட் கோட்டானா என்ன இது ரெண்டுக்கும் வந்து இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் என்ன வந்து இப்படி வந்து மாறுபடும் இது ரெண்டுக்கும் வந்து இருக்கக்கூடிய பிளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிற பத்தி வந்து பார்க்க போறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி நம்ம பாக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் பண்ணையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத அனபிள் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் சரி வாங்க இப்ப நம்ம டேரக்டா வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஆக்சுவலா வந்து நம்ம தமிழ்நாட்டில் நீங்க த்ரீ இயர் பிஎல்பி இல்ல ஃபைவ் இயர் வந்து பாத்தீங்கன்னா எல்பியோ நீங்க வந்து படிக்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கூலுக்கு ஸ்கோர்ஸ் அதாவது நீங்க பிளஸ் டூ படிச்சு முடிச்சதுக்கப்புறம் டைரெக்டா நீங்க வந்து எல்எல்பி படிக்கணும் அப்படின்னா ஃபைவ் இயர் இன்டிகிரேட்டட் கோர்சஸ் நீங்க வந்து படிக்கணும் இதுக்கு நீங்க கவர்மெண்ட் கோட்டா மூலியமா உள்ள என்ட்ரி ஆகணும் அப்படின்னா கவுன்சிலிங் அதாவது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் நாம்ஸ் படி கவர்மெண்ட்டோட வந்து பாத்தீங்கன்னா அரசாணை நிலைப்படி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸும் வந்து கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஒன்று வந்து நடத்துவாங்க அந்த கவுன்சிலிங் மூலியமாக யாரெல்லாம் மார்க் வந்து நல்ல ஹை ஸ்கோர் வச்சிருக்காங்களோ அவங்களுடைய மெரிட் பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து சீட் வந்து அலாட் ஆகும் இல்ல ப்ரோ மார்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு நாங்க மேனேஜ்மெண்ட் கோட்டால போயிட்டு ஜாயின் பண்றோம் அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா மீன்ஸ் வந்து செல்ஃப் ஃபினான்சிங் சொல்லுவோம் அப்படின்னா செல்ஃப் சப்போர்ட் காலேஜ் அப்படிங்கறத வந்து சொல்லுவோம் இதில் ஏதாச்சும் ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொல்லிக்கலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலேஜ்ல நம்ம நேரடியாக போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் போடுறது அது உங்களுக்கு எந்த காலேஜ் வந்து பிடிச்சிருக்கோ அந்த காலேஜில் போயிட்டு ஜாயின் பண்றது பேர்தான் வந்து ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பேசிக்கா இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் முதல்ல வந்து கவர்மெண்ட் கோட்டானா என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டானா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஓகே கவர்மெண்ட் கோட்டா மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி கவர்மெண்ட் கோட்டாங்கிறது கவர்மெண்ட்டோடைய நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய நாம்ஸ் படி காலேஜோடைய ஃபீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க நீங்க கவர்மெண்ட் கோட்டால வந்து ஒரு சீட்டை வந்து வாங்கணும் ஒரு சீட்ட இடஒதுக்கீடா நீங்க வந்து வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா உங்ககிட்ட வந்து மார்க் இருக்கணும் அது மட்டும் இல்லாம ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தனியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க அதாவது இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் அப்படிங்கிற வந்து ஒண்ணு சொல்லுவாங்க இது வந்து முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா யூஜி கோர்ஸுக்கு மட்டும்தான் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து அப் அப்ளிகபிள் ஆகும் அது வந்து யூஜியில் வந்து நீங்கள் எந்த ப்ரோக்ராமா எடுத்தாலும் ஓகே உங்களுக்கு கண்டிப்பாக ஆகும் நீங்கள் எல்எல்பிக்கு மட்டும் தான் எல்எல்பிக்கு மட்டும்தான் வந்து இந்த ஆப்ஷன் கிடையாது நீங்கள் மெடிக்கலுக்கு படிக்க போகிறீங்கனாலும் சரி இன்ஜினியரிங்க்கு படிக்க போகிறீங்க அப்படின்னாலும் சரி அதே மாதிரி நீங்கள் பேராமெடிக்கல் கோர்ஸ்க்கு வந்து படிக்க போகிறீங்கனாலும் சரி யூஜியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஆர்ட்ஸில் படிக்க போகிறா இருந்தாலும் சரி சின்னஸில் படிக்க இருந்தாலும் சரி உங்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் அப்படிங்கிற ஒரு ரிசர்வேஷன் அடிப்படையில் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சீட் அலாட் பண்ணி கொடுப்பாங்க அது என்ன ப்ரோ செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் அப்படின்னா வந்து சிக்ஸ்த் டு டுவெல்த் வரைக்கும் பியூர் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியாக வந்து ஒரு ஒதுக்கீடு அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன்லாம் கிடையாது நான் நார்மலாக ஜென்ரலில் வந்து என்ட்ரி ஆகிறேன் நான் தாராளமா வந்து கவர்மெண்ட் கோட்டெல்லாம் சீட் வாங்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம் நீங்க தாராளமாக கவர்மெண்ட் கோட்டா மூலியமாக சீட் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா உங்ககிட்ட மார்க் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க ஃபைவ் இயர் பி அப்ளை பண்ண போறீங்கன்னா போறீங்க அப்படின்னா கண்டிப்பா டுவெல்த் மார்க்ல வந்து ஹைய ஸ்கோர் நீங்கள் வந்து வச்சிருக்கணும் அதே மாதிரி த்ரீ இயர் எல்எல்எல்எல்எல்எல்பி நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுடைய யூஜி அண்டர் கிராஜுவேட் மார்க் அப்படிங்கறது கொஞ்சம் உங்ககிட்ட வந்து அதிகமாக இருக்கணும் ரொம்ப ஹையா இருக்குது அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா மூலியமாக என்ன பண்ணிக்கலாம் சீட்டை உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணி வாங்க முடியும் இந்த சீட்டு வந்து ஃபீஸ் வந்து எவ்வளோ இருக்கும் சீட்லாம் அலாட் ஆயிடுச்சு காலேஜில் போயிட்டு அட்மிஷன் போடும்போது ஃபீஸ் வந்து எவ்வளோ கேட்பாங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி பீஸ் வந்து நீங்க அப்ளை பண்ணும்போது எல்லா யூனிவர்சிட்டியும் காமனா வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் சார்ஜஸ் சொல்லிட்டு ஒன்னு வந்து கண்டிப்பா வந்து கொடுத்துருப்பாங்க அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் பேமெண்ட் பண்ணி தான் நீங்க அப்ளிகேஷன் வந்து ப்ரொசீட் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் வந்து சீட் வந்து அலாட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூத்தி இருபது ரூபாய் சம்திங் வந்து த்ரீ இயர் எல்பிக்கும் ஃபைவ் இயர் பி எல்எல்பிக்கும் ஆயிரத்தி அறுநூத்தி இருபது ரூபாய் உங்களுக்கு வந்து ஆகும் அதே மாதிரி கவர்மெண்ட் காலேஜ் இல்ல லா காலேஜ்ல போயிட்டு நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ண என்ன பண்ணுவாங்கன்னா அட்மிஷன் பீஸா வந்து ஒரு ஆயிரத்தி முன்னூறு ரூபா வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கும் எஸ் சி எஸ்டி கேட்டகரிக்கு வந்து பாத்தீங்கன்னா எண்ணூறு ரூபாயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க இது வந்து கவர்மெண்ட் கோட்டா மூலியமா சீட் வாங்கி நீங்க உள்ள என்ட்ரி ஆகுறிங்க அப்படின்னா இந்த ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க இதே மாதிரி இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே வந்து கவர்மெண்ட் கோட்டா கவர்மெண்ட் கோட்டால நம்மளுக்கு என்ன பிளஸ் அப்படின்னா நம்ம வந்து ஃபீஸ் எதுவுமே கட்டி நம்ம வந்து படிக்க போறது கிடையாது பட் உங்களுக்கு எந்த இடத்துல வேணாலும் காலேஜ் வந்து லொகேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ நீங்க அங்க போயிட்டு தங்கி தான் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ரீ அலாட்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இருக்குது அதே மாதிரி நீங்க வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா நீங்க வந்து படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேற காலேஜில் மாத்தி போட்டாங்க அப்படின்னா நீங்க ஸ்லைடிங் ப்ராசஸ் அப்படிங்கிற கூட யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு பிடிச்ச காலேஜை நீங்க வந்து வாங்கிக்கிற முடியும் அதே மாதிரி தான் நம்ம தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி லையும் ரீ அலாட்மெண்ட் ஒரு ப்ராசஸ் ஒன்னு இருக்குது ட்ரான்ஸ்பர்ங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது இது ரெண்டா யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு பிடிச்ச காலேஜா உங்க நேர்பையில் உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய காலேஜை நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஜாயின் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் இது வந்து பியூர்லி வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா மூலமா நீங்க உள்ள என்ட்ரி ஆகுறீங்கன்னா இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும் இப்ப நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டானா வேற ஒண்ணும் கிடையாது அந்த எந்தெந்த எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ் இருக்கும் அந்த யூனிவர்சிட்டிக்கு கீழே ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய அஃபிலேட்டட் லா காலேஜ்ல போய் நீங்க நேரடியா ஸ்பாட்ல இருந்து அட்மிஷன் போறதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டால வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் உள்ள வந்து போவாங்க அப்படிங்கிறத பாக்கும்போது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அவங்களுடைய ஃபாதர் மதர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப்ல இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிளேஸ்மெண்ட்டை பார்த்து வந்து காலேஜில் போயிட்டு நேரடியாக மேனேஜ்மெண்ட் பார்த்து போயிட்டு முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டூடெண்ட் வந்து ஜாயின் பண்ணுவாங்க மேனேஜ்மெண்ட் கோட்டை பொறுத்தவரைக்கும் ஏகப்பட்ட இடத்துல வந்து பிரைவேட் பிரைவேட் காலேஜஸ் இருக்குது ஃபினான்ஷியல் சப்போர்ட் காலேஜ் இருக்குது அதே மாதிரி பியூர்லி வந்து பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் காலேஜஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்லா இடத்துலையுமே வந்து அப்பீக்க அவைலபிளாக தான் இருக்குது ஸ்டூடெண்ட்டும் பேரண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்க வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு வந்து ஜாயின் பண்ண போறீங்க அப்படிங்கிற டிசைட் பண்ணிட்டீங்கனாலே அந்த காலேஜோடைய பிளேஸ்மெண்ட் வந்து எப்படி இருக்கும் அந்த காலேஜோடைய மேனேஜ்மெண்ட் வந்து எப்படி இருக்கும் எப்படி வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க ஃபீஸோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கறத முதல்ல பேரண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா செக் பண்ணி பாப்பாங்க அதுமே அந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை இயர் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆயிட்டு இருக்குது இது வரைக்கும் அந்த அந்த காலேஜ்ல எவ்வளோ எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு வெளியில வந்திருக்காங்க படிச்சிருந்த வெளியில் வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எத்தனை பேர் சும்மா சுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற எல்லாமே வந்து பேரண்ட் மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா அனலைஸ் பண்ணுவாங்க இதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டால ஜாயின் பண்றது பெரிய விஷயம் நம்மளுக்கு வந்து கிடையாது உங்ககிட்ட மார்க் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹையா இருந்தாலும் பரவாயில்ல ரொம்ப லோவான மார்க் யூஜிசியோட ரெகக்னைஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போயிட்டு நீங்க வந்து அட்மிஷன் வந்து போட்டுக்கலாம் பட் மேனேஜ்மெண்ட் கோர்ட்டால என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா அந்த சம்பந்தப்பட்ட காலேஜ் வந்து வந்து எவ்வளவு சொல்றாங்களோ அந்த ஃபீஸ் வந்து நீங்க கண்டிப்பா பண்ணி தான் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா காலேஜ்ல போயிட்டு ஜாயின் பண்ணுவீங்க இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் இயருக்கு ஃபீஸ் அப்படின்னா அட்மிஷன் பீஸ் சொல்லிட்டு உங்களுக்கு தனியா வரும் அதே மாதிரி குறிப்பிட்ட அமௌண்ட் நீங்க வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும் இன்னமும் ஒரு சில காலேஜஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து டொனேஷன் வந்து ஸ்டூடெண்ட் கிட்ட வாங்குவாங்க ஆக்சுவலா வந்து யூஜிசி பாலிசி படி டொனேஷன் அப்படிங்கறத வாங்க கூடாது பட் தமிழ்நாட்டுல வந்து பிரைவேட் லா காலேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா டொனேஷன் ஃபீஸ் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வாங்குவாங்க அந்த டொனேஷன் ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் அப்படிங்கிற வந்து கிடைக்காது நீங்க காலேஜ் படிச்சு வெளியில் வந்தாலும் உங்களுக்கு ரிட்டன் வந்து கொடுக்க மாட்டாங்க ஏன்னா உங்களுக்கு 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 வந்து பார்த்தீங்கன்னா டொனேஷன் தான் வந்து அவங்க வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறனால டொனேஷனுக்கு ஃபீஸ் வந்து ரிட்டர்ன் வந்து கொடுக்க மாட்டாங்க இன்னும் ஒரு சில காலேஜஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லேக்ஸ் கணக்குல அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க முன்னாடியே உங்ககிட்ட பே பண்ண சொல்லிடுவாங்க நீங்க காலேஜ் வந்து டிஸ்கன்டினியூ ஆயிடும் கூடாது அப்படிங்கிறதுக்காக டூ லேக்ஸ் த்ரீ லேக்ஸ் சம்திங் வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் வந்து முன்னாடியே வாங்கிக்கிறுவாங்க காலேஜ் நீங்க படிச்சு முடிச்சுட்டு த்ரீ இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை மட்டும் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ரிட்டர்ன் வந்து கொடுப்பாங்க இதுதான் வந்து இந்த மாதிரியும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறதுல வந்து இருக்குது கவர்மெண்ட் கோட்டானா நீங்க கவுன்சிலிங் மூலியமா தான் வந்து என்ட்ரி ஆக முடியும் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக ஸ்பாட்ல போயிட்டு வந்து அட்மிஷன் போடுறது அது எவ்வளவு மார்க் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் கொடுக்கக்கூடிய காலேஜில் போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஜாயின் பண்ணிக்கலாம் அதே இது மேனேஜ்மெண்ட் சாரி பிரைவேட் காலேஜில் வந்து கவர்மெண்ட் போகிறாங்க போறாங்க அட்மிஷன் போடணும்னு சொல்கிறாங்களே ப்ரோ அந்த அந்த ஆப்ஷன் வந்து இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இருக்குது இதை வந்து லா யூனிவர்சிட்டிக்கு மட்டும் கிடையாது நீங்க எந்த ப்ரோக்ராம் ப என்ன எந்த டிகிரிக்கு அப்ளை பண்ணிருக்கீங்கன்னாலும் கவர்மெண்ட் கோட்டா மூலியமா வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பிரைவேட் காலேஜில் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படி ஜாயின் பண்ணும் போது உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து எவ்வளோ ரிடியூஸ் ஆகும் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டால கட்டி படிக்கிற ஃபீஸை விட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டுல இருந்து ரெண்டுல இருந்து ஒரு ஆமா ஒரு இருந்து ரெண்டு மடங்கு நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபீஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஒரு அப்ராக்சிமேட்டா நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா ஃபீஸ்ல இருந்து ஒரு இருபது சதவீத ஃபீஸ் என்ன ஆகும் அப்படின்னா வந்து ரெடியூஸ் ஆகுமே தவிர அதுக்கு கம்மியா ஃபீஸ் வந்து ரெடியூஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மி பிரைவேட் காலேஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எண்ணிக்கையே இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக அதிகமாக வந்து பாத்தீங்கன்னா இருக்குது பட் கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து கைவிட்டு நம்ம எண்ணிடலாம் இதை தாண்டி வந்து இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூல் படிச்சு முடிச்சுட்டு லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட் வந்து வெளியில வந்து வெளியில வந்துட்டு இருக்காங்க அப்படி வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா காலேஜில் வந்து ஜாயின் பண்றது எல்லாருமே வந்து கவர்மெண்ட் கோட்டா மூலியமா வந்து ஜாயின் பண்ணிடுறது கிடையாது அவங்களுடைய மார்க் இருக்கக்கூடிய உங்களுக்கு மட்டும் தான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்ல போனோம் அப்படின்னா த்ரீ இயர் எல்பி அப்படிங்கிற இந்த வருஷம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா த்ரீ இயர் எல்எல்பிக்கு வந்து டோட்டல் சீட்ஸ் வேகன்சிஸ் அப்படிங்கிற பார்க்கும்போது கவர்மெண்ட் கோட்டால ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பது சீட்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த வருஷம் இடஒதுக்கீடு வந்து பண்ணிருக்காங்க இதுல பதினாறாயிரத்துக்கு மேற்பட்ட அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற வந்து ரிசீவ் ஆயிருக்கு அப்ப ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பது சீட்டை மட்டும் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் கோட்டா மூலியமா வந்து ஃபீல் பண்ணிருவாங்க மீதி இருக்கக்கூடிய அந்த பதினாலாயிரம் ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பதிமூணாயிரம் ஆயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டால தான் போயிட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஜாயின் பண்ணுவாங்க அதுல வந்து பத்தினா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேற ஏதாவது படிக்கிறதுக்கு போயிருவாங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்குக்கு போயிருவாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் எல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல மேனேஜ்மெண்ட் கோட்டால வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்றது வந்து அது அவங்கவுங்க விருப்பம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டிசைட் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கவர்மெண்ட் கோட்டானா என்ன மேனேஜ்மெண்ட் கோட்டானா என்ன இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் என்ன ரெண்டு ரெண்டுக்கும் எவ்வளோ ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மாறுபடுது இது ரெண்டுக்கும் ஜாயின் பண்றதுனால இருக்கக்கூடிய பிளஸ் பாயிண்ட்ஸ் என்ன மைனஸ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத எல்லாமே நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷன் இது நீங்க கீழே போயிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன பண்ணிக்கலாம்னா ரிலீவ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல் சைட்லேருந்து உங்களுக்கு வந்து ரீப்ளை வந்து ஷேர் பண்ணுவோம் இந்த வீடியோ யூஸ் ஆச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஒரு ரெண்டு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க காலேஜ் படிக்கக்கூடிய ஸ்டுடெண்ட்ஸ்க்கு வந்து இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீன் பண்ணுவோம் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் பிளஸ் யூ